நம்ம மொபைல் புதுசா வந்த டைம்ல சார்ஜ் பக்காவா இருந்திருக்கும், நம்ம இஷ்டத்துக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா போக போக நம்மளுடைய மொபைல சார்ஜ் நிக்கவே நிக்காது. ஸோ நமக்கு செம காண்டாகும், என்னடா இது சார்ஜ் நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் உங்களுடைய பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம மறுபடியும் நம்மளுடைய பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் என்டர்டைன்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெஃபரல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களாலே பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். நமக்கு எப்ப தேவையோ அப்போ மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனி டைம் ஆன்லைன் இருக்கிறதுனால நம்மளுடைய பேட்டரி ட்ரைன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால நம்மளுடைய பேட்டரியுடைய பவர் லைஃப் குறைய சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை ஆஃப் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய வேலை என்னன்னா நம்மளுடைய மொபைல்ல எந்த அப்ளிகேஷன் அதிகமான பேட்டரி யூஸ் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ முதல்ல அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ அதனாலேயும் நம்மளுடைய மொபைலில் சார்ஜர் அதனாலே நிறைய ட்ரைன் ஆகும். ஸோ நம்மளுடைய பேட்டரி பவர் அதனாலே கம்மியாகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய மொபைலில் ஆட்டோ பிரைட்னஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை முதல்ல ஆஃப் பண்ணுங்க. அது ஏன்னா ஒரு டைமில் ஒழுங்காக ஒர்க் ஆகும், ஒரு டைமில் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டு மேனுவலாக வச்சுக்கோங்க. நமக்கு எப்போ தேவையோ பிரைட்னஸ் ஏறி ஆக்கிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணாலே அதோடய சென்சார் ஒன்று ஒர்க் ஆகும். ஸோ இதில் இது வந்து நம்மளுடைய பேட்டரியை வந்து யூஸ் பண்ணும் அதிகமாக. ஸோ இதனாலே நம்மளுடைய பேட்டரி லைஃப் குறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா உங்களுடைய மொபைலில் லைவ் வால்பேப்பர்ஸ் அந்த விஜிட்ஸ்லாம் ஸோ தேவையில்லாமல் நிறையா இருக்கும், நிறையா விஜிட்ஸ் இருக்கும். ஸோ அப்புறம் லைவ் வால்பேப்பர் வச்சுருப்போம். இதெல்லாம் நம்ம என்ன இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்மளுடைய பேட்டரியை நிறையாவே யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதனாலே நம்மளுடைய பேட்டரி லைஃப் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தேவையில்லாத விஜிட்ஸ் அப்புறம் லைவ் வால்பேப்பர்ஸ்லாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுடைய மொபைலில் உங்களுடைய ஒரிஜினல் சார்ஜர்லேயே போடுங்க. தேவையில்லாத டூப்ளிகேட் சார்ஜர்ஸ்லாம் என்றைக்குமே போடாதீங்க. ஸோ உங்களுடைய ஒரிஜினல் கேபிளில் ஒரிஜினல் சார்ஜர் அடாப்டர்ஸில் போடுங்க. தேர்ட் பார்ட்டி சார்ஜஸில் என்றைக்குமே சார்ஜ் போடாதீங்க. ஏன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் சார்ஜ் போடாதீங்க. ஏன்னா உங்களோட மொபைல் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ரொம்ப ஹீட்டான இடத்துல வந்து சார்ஜ் போடாதீங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுடைய பேட்டரியோட லைஃப் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது முடிஞ்ச வரை எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் டார்க் மோடுன்னு வந்துச்சு. ஸோ நம்மளுடைய மொபைலில் டார்க் மோடை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா லைட்டிங்ஸ் கம்மியாக, அதனால நம்மளுடைய பேட்டரியும் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ டார்க் மோடை எனேபிள் பண்ணி வச்சுருங்க. அடுத்த டிப் என்னன்னா நம்மளுடைய மொபைலில் ஸ்க்ரீன் டைம் அவுட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு 30 seconds வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் 1 minute 10 minutes வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தேவையில்லாமல் நம்மளுடைய ஸ்க்ரீன் ஆனில் இருக்கிறதுனால நம்மளுடைய பேட்டரி வந்து பேட்டரியோட லைஃப் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்க்ரீன் டைம் அவுட்டை கம்மி பண்ணி வைங்க. இப்போனா நம்மளுடைய மொபைலில் சார்ஜ் நிற்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த பேட்டரி பூஸ்டர், அந்த பேட்டரி பவர் சேவர், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதுதான் அதிகமான நம்மளுடைய பேட்டரியை யூஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ்லாம் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆப்ஸ்லாம் வேஸ்ட்டு தான். அடுத்த டிப் என்னன்னா உங்களுடைய மொபைலில் அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கிற கார் வந்து வைப்ரேஷன் ஆகும், டைப் பண்ண வைப்ரேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வைப்ரேஷன் ஆனில் வச்சிருப்பாங்க ஒரு சில பேர். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வைப்ரேஷன் எல்லாமே ஆஃப் பண்ணி விடுங்க. ஸோ அதனாலையும் நம்மளுடைய பேட்டரி லைஃப் வந்து குறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுடைய மொபைலில் தேவையில்லாத ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த ஆப்ஸை நம்ம யூஸே பண்ண மாட்டோம், தேவையே இருக்காது. இருந்தாலும் அந்த ஆப்ஸ் நம்ம ஃபோனில் அப்படியே இருக்கும். ஸோ இதனாலையும் நம்மளுடைய மொபைலில் வந்து சார்ஜர் நிற்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இதெல்லாத்துக்கு இப்போ ஃபேஸ்புக்லாம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் நிறையவே பேட்டரி யூஸ் பண்ணிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபேஸ்புக் லைட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் கூகுளில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல இதை செய்யுங்க. அதுக்கு உங்களுடைய மொபைலில் ரொம்ப அதாவது 10% 4 சிங்கிள் டிஜிட்டில் வர அளவு ஒரே உங்களுடைய மொபைலில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய மொபைல் 20% கீழே வரதுக்கு முன்னாடியே சார்ஜ் போட்டுருங்க. அதே மாதிரி சார்ஜ் ஃபுல்லாக வரையும் 100% வரையும் சார்ஜ் போடாதீங்க. இதனாலேயே நம்மளுடைய பேட்டரி லைஃப் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 90% வரும்போதே மொபைல் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்மளுடைய மொபைலில் வெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி எப்படி நம்ம வெதர் எப்படினு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் காட்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதனாலேயும் நமக்கு வந்து பேட்டரி வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய மொபைலில் வர்ற எல்லா மொபைலுமே லித்தியம் அயன் பேட்டரி தான். ஸோ இதுக்கு வந்து 500 பேட்டரி சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா ஒரு பேட்டரி சைக்கிள்னா நம்மளுடைய மொபைலில் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுதான் ஒரு பேட்டரி சைக்கிள். இந்த மாதிரி 500 times பண்ணும் பொழுது நம்மளுடைய இப்போ நம்மளுடைய பேட்டரி வந்து 1000 mAh வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 500 பேட்டரி சைக்கிள்ஸ் நம்ம கிராஸ் பண்ண இல்லை நம்மளுடைய பேட்டரியோட லைஃப் வந்து 90% வந்துடும். அப்படியே 10% கம்மியாயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மொபைலில்
100% வரை சார்ஜ் பண்ணாதீங்க. ஸோ 80 வரும்போதே 80 ஆர் 90 வரும்போதே என்னுடைய மொபைலை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நானும் இப்போ நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப்ஸில் நானும் நம்மளோட லொக்கேஷன் ட்ராக் பண்ணும், ஒரு சில ஆப்ஸ்லாம் எனி டைம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதனாலேயும் நம்மளுடைய பேட்டரி லைஃப் குறைய சான்சஸ் இருக்கும். முதல்ல அந்த அப்ளிகேஷனை போய் பார்த்துட்டு அதில் வந்து நம்ம எப்போ அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும் ட்ராக் பண்ணுற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இதனால நம்மளுடைய பேட்டரி பவர் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய மொபைலில் நைட் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணாதீங்க. நிறைய பேர் கேட்பீங்க இப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஃபுல்லாக ஆஃப் ஆஃப் பண்ணுற இது சிஸ்டம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போகிறதுனால உங்களுடைய பேட்டரி பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நைட் ஃபுல்லாக சார்ஜ் போடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவரை எல்லா டிப்ஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் வந்து பேட்டரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு என்னுடைய கண்டென்ட் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட வீடியோ வருவது.